வணக்கம். நாம இன்னைக்கு ஹார்லிக்ஸ் எப்படி வீட்லயே செய்யலாம் பாக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கங்க. கோதுமை மாவு வந்து நல்ல குவாலிட்டியான மாவா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஹார்லிக்ஸ் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு கப் மெஷர்மெண்ட் சொல்லிருக்கேன். நீங்க கிளாஸ் ஆழாக்கு எதுல வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எதுல கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கப்லதான் நான் அடுத்து சொல்ற இன்கிரீடியன்ஸ நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராம்ல சொல்ல போனோம்னா 200 கிராம் இருக்கும். அரை கப் சுகர் 100 கிராம் இருக்கும். அரை கப் பாதாம் பருப்பு 100 கிராம் இருக்கும். கால் கப் பேர்கடலை 50 கிராம் இருக்கும். ஃபிளேவர்க்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். நெக்ஸ்ட் 1 கப் பால் பவுடர் 200 கிராம் இருக்கும். 200 கிராம் கோதுமை மாவுக்கு 200 கிராம் பால் பவுடர் ஆட் பண்றீங்க. பால் பவுடர் ஆட் பண்ணாதான் அந்த டெக்ஸ்டர் கரெக்டா இருக்கும். இதுல எந்த ஃபுட் கலர்ஸும் நாம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ண போறது இல்ல. சோ ரொம்ப ஹெல்த்தியா வீட்லயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம். வந்து நான் வறுத்த நிலக்கடலையாவே எடுத்திருக்கேன். நீங்க பச்சை நிலக்கடலையா வாங்கியிருந்தீங்கன்னா அதை நல்லா ஒரு டைம் வந்து கடையில எண்ணெய் விடாம ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வறுத்த நிலக்கடலையா வாங்கியிருந்தாலுமே 1-2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் பாதாம் எடுத்திருக்கேன். அதையுமே நீங்க ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து நீங்க ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி டப் டப்னு சவுண்ட் வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க பாதாம் எடுத்துடலாம். நல்லா கருகிராம வறுத்துக்கோங்க. கருகிருச்சுன்னா நம்ம செய்யற ஹார்லிக்ஸ் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் ஆகவும் ஃபிளேம வந்து சிம்ல வச்சிருக்கோங்க. கண்டிப்பா ஃபிளேம் சிம்ல தாங்க இருக்கணும். எடுத்துக்கிற 200 கிராம் அதாவது 1 கப் கோதுமை மாவு இதை ஆட் பண்ணிடலாம். கோதுமை மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணலைன்னா வயிற்று வலி போன்ற ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு நீங்க வறுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் 1/2 hour ஆகுங்க. நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க கோதுமை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. எனக்கு கரெக்டா 1/2 hour ஆச்சுங்க. நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த ப்ராடக்ட செய்ய ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம பொறுமையா செஞ்செடுக்க முடியும். கண்டிப்பா கோதுமை மாவு நல்லா ரோஸ்ட் ஆயிரணும். இல்லாட்டி வயிற்று வலி போன்ற உபாதைகள்லாம் வரும். கோதுமை மாவு பச்சையா சாப்பிட்டோம்னா சோ இந்த ஃப்ரையிங் டைம் மட்டும் குறைச்சிடாதீங்க. இப்ப வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்ப கோதுமை மாவு நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு மெயின் டைம்ல நாம இதெல்லாம் அரைச்சிடலாம். 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் வறுத்த பாதாம் அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா தொடச்சிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாதாமையும் நிலக்கடலையும் இப்படி அரைச்சோம்னா நல்லா அரைப்படாது. அதுவும் இல்லாம அதுல இருக்கிற ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி சுகர் சேர்த்து அரைங்க. அப்பதான் நல்லா அரைப்படும். 1/2 கப் சுகர் 1/2 கப் சுகர் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா கூட எடுத்துக்கலாம். 1 கப் கூட எடுத்துக்கலாம். இப்ப நாம இத அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப அரைக்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸா தான் அரைச்சுக்கோங்க. சோ கொஞ்சம் விட்டு விட்டு பல்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்ப வந்து நாம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பால் பவுடர் இதுல ஆட் பண்ணிடலாங்க. ஃபிளேவருக்காக 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்றேங்க. இத ஒரே 1 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பால் பவுடர்லாம் கொஞ்சம் அப்பதான் மிக்ஸ் ஆகி வரும். அதனாலதான் நான் பால் பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 1 பல்ஸ் விட்டு எடுத்துட்டேன். இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தேன் இந்த மாவெல்லாம் சேர்த்துடலாம். இது கூடயே கோதுமை மாவையும் சேர்த்து தெளிச்சுக்கோங்க. பாருங்க கோதுமை மாவோட கலர் பாத்தீங்களா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. இதையும் சேர்த்து நீங்க தெளிச்சுக்கலாம். அப்பதான் நல்ல ஸ்மூத் பவுடரா கிடைக்கும் நமக்கு. இவ்வளவு திப்பி இருக்கு, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் பாருங்க. ஃபைனலா நம்மளோட ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வந்து நீங்க ஒரு 8 கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. 1 மந்த் ஆனாலும் கெடாதுங்க, அப்படியே இருக்கும். ஈரம் படாம பாத்துக்கணுங்க. நீங்க ஸ்பூன்ல வச்சு எடுக்கிறச்சையும் ஸ்பூன்லயும் ஈரம் இல்லாம பாத்துக்கணும். சோ அதான் முக்கியம். ஈரம் பட்டுச்சுன்னா கெட்டு போயிரும். இப்ப வந்து நம்ம எப்படி பால்ல மிக்ஸ் பண்ணலாம்னு பாத்துடலாம். இப்ப வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். ஹோம்மேட் ஹார்லிக்ஸ்ல இருந்து 1 ஸ்பூன் எடுக்கிறீங்க. ஆட் பண்ணிடலாம். சூடான பால் வந்து இத கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட ஹோம்மேட் ஹார்லிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.